Golden Sands Mandram, Unnai Tamil Mandram வழங்கும் Debate Show 2.0 பட்டிமன்றம் நம்மளுடைய பஹ்ரைனில். நம்ம கூட இங்க நிறைய பஹ்ரைன்வால் தமிழ் மக்கள் இருக்காங்க. அவங்க எல்லாரும் இந்த பட்டிமன்றத்தை பத்தி என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம் வாங்க. வணக்கம் சார். வணக்கம் மேம். வணக்கம். ஓகே, உங்க பேர் சார்? பொன் சங்கரபாண்டியன். ரிஷி. ரவீனா. உங்களை எல்லாத்தையும் இன்னைக்கு நம்மளோட கோல்டன் சான்ஸ் மற்றும் அன்னை தமிழ் மன்றம் நடத்தக்கூடிய பட்டிமன்றத்தில் வரவேற்கிறதுல நான் ரொம்ப பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு தலைப்பு என்னன்னு தெரியுங்களா மேம்? பேசுறவரே கேளுங்க. குழந்தைகளை பேணி காப்பதில் சிறந்தவர்கள் தந்தையா தாயா? தாயா. நீங்க அதை பத்தி என்ன சார் நினைக்கிறீங்க? நான் நினைக்கிறதுக்கு என்னங்க இருக்கு, 2000 வருஷத்துக்கு முன்னாடியே சங்க தமிழன் புறநானூற்றிலே எழுதி வச்சுட்டான். ஈன்று புறந்துரத்தல் அன்னையின் கடனே, சான்றோன் ஆக்குதல் தந்தையின் கடனேன்னு அழகாக சொல்லி வச்சுருக்காங்க. அதனால் வளர்க்குறது சான்றோனாக வளர்க்குறதுன்னு பார்த்திங்கன்னா அப்பா தாங்க. அப்பா தான். அதுதான் என்னுடைய கருத்து. அந்த தலைப்பில் தான் நாங்கள் பேசவும் போகிறோம். சார் ஆணித்தரமாக சொல்லிட்டாங்க மேம் அப்பா தானே. நீங்கள் அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இப்போ நான் அதை அக்செப்ட் பண்ணுறேங்க. அதனால தான் அந்த தலைப்பையே அவர் சூஸ் பண்ணார். ரொம்ப நன்றி. நன்றி. தேங்க்யூ. மகிழ்ச்சி. இன்னொரு ஃபேமிலி நம்மளோட இப்ப இருக்காங்க. வாங்க, அவங்க என்ன நினைக்கிறாங்கங்கறத கேட்கலாம். வணக்கம் மேம். வணக்கம். என்னோட நேம் சரிதா. நீங்க? சுபாஷினி. சுபாஷினி. நீங்க? மீரா. மீரா. யூ? வர்ஷினி. வர்ஷினி. உங்க பேர்? பாலா. ஓகே. ஓகே சார், இன்னைக்கு நம்மளோட பட்டிமன்றத்தோட டாபிக் என்னன்னு உங்களுக்கு தெரியுங்களா? அதாவது குழந்தைகளை பேணி காக்கிறது தாயா தந்தையா? தந்தையா. ஓகே மேம், சூப்பர். அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ரெண்டு பேரும் ஒரு அதாவது பாதி பாதி இருந்தால் மட்டும்தான் ஒரு குழந்தையை வளர்க்க முடியுங்கிறது என்னுடைய எண்ணம். ஏன்னா அப்பா ஜாபுக்கு போயிட்டு அவங்க சம்பாரித்து கொடுப்பாங்க, அம்மா வீட்டில் இருந்து குழந்தைங்களை பாதுகாப்பாங்க. ஸோ 50-50 தான் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. ஸோ தட் கட்டாயமாக ரெண்டு பேரும் தான். ஓகே, அவங்க 50-50ன்னு சொல்லிட்டாங்க மேம். அதை பற்றி உங்களோட கருத்து? என்னோடய கருத்தும் அதே தான். கண்டிப்பாக ஒரு குழந்தை வளர்ப்பில் ரெண்டு பேருக்குமே பங்கு இருக்குது. ரெண்டு பேரோட பங்கு இருந்தால் மட்டும்தான் ஒரு குழந்தைய நல்லபடியாக வளர்த்த முடியும். சுட்டி குட்டீஸ் இருக்காங்க, அவங்க என்ன நினைக்கிறாங்கங்கிறத கேட்கலாம். உங்களோட வளர்ப்பில் தாயோட பங்கு அதிகமாக இருக்கணும்னு நினைக்கிறீங்களா, இல்லை தந்தையோட பங்கு அதிகமாக இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா? ரெண்டு பேருமே ஈக்குவலாக தான் இருக்காங்க. ஈக்குவலாக. எதை வச்சு நீங்கள் ரெண்டு பேருமே ஈக்குவல் தான் சொல்கிறீங்க? யாராவது ஒருத்தர் சூஸ் பண்ண உங்களோட மனநிலைமை ஏன் இல்லை? ரெண்டு பேருமே பாசமாக இருப்பாங்க, ரெண்டு பேருமே நல்லா பார்த்துப்பாங்க. ஸோ அப்பா அம்மான்னு வந்துட்டாலே யாருக்கும் அடிச்சுக்க முடியாத பாசம் தான் இருக்கும். சரி, இவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்கலாம் வாங்க. சேம் அவ சொன்னதே தான். ஏன்னா ரெண்டு பேருமே ஈக்குவலாக எல்லாமே டேக் கேர் பண்ணிக்கிறாங்கல்ல, ஸோ அதனால ரெண்டு பேருமே தான். சூப்பர். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வர எல்லாருமே ரொம்பவே சுவாரஸ்யமான கருத்துக்களை தெரிவிச்சுட்டு வராங்க. வாங்க, இன்னும் சுவாரஸ்யமாக என்னென்ன நடக்க போகுதுன்னு பட்டிமன்றத்தில் பார்க்கலாம். அடுத்ததான் நம்ம கூட இன்னொரு ஃபேமிலி இருக்காங்க, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்கலாம் வாங்க. ஹலோ சார், வணக்கம். உங்கள் பேர்? வணக்கம். என்னோடய பேர் கண்ணதாசன். மனைவி ஐஸ்வர்யா. 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 தம்பி பேர்? கணிஷ் புகழ். கணிஷ் புகழ். ஓகே சார், நீங்கள் நம்மளோட பட்டிமன்ற தலைப்பு என்னன்னு பார்த்தீங்களா? இது குழந்தை வளர்ப்பதில் சிறந்தவர்கள் ஆண்களா பெண்களான்றது தானே, தாயா தந்தையானு. இதே தலைப்பு நம்ம நாட்டில் இருந்திருந்தால் கண்டிப்பாக நான் பெண்கள் தான் சொல்லியிருப்பேன். அதே தலைப்பு இதை மாதிரி வெளிநாட்டில் இருக்கும்போது கண்டிப்பாக நான் குழந்தை வளர்ப்பது சிறந்தவர்கள் ஆண்கள் தான் அடித்து சொல்லுவேன். ஏன்னா இங்கே முழுக்க முழுக்க நம்மளோட பங்களிப்பு இல்லாமல் இவங்க ஒன்றும் பண்ணுறதில்லன்றதில் என்னுடைய இது ஒரு தனிப்பட்ட விருப்பன்றதில் புதுசாக கல்யாணம் ஆன ஆண்களோட மெஜாரிட்டியான விருப்பன்றதை சொல்லிக்க நான் விரும்புகிறேன். சூப்பர் சார். ஓகே, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? என்னை பொறுத்த வரைக்கும் பெண்கள் தான் அதிகமாக குழந்தைங்கள அதிக டைம் பார்த்துக்கிறது. அதனால் பிள்ளைங்களை பற்றி எல்லா விஷயமும் அம்மாவுக்கு தான் தெரியும், அப்பாவை விட. அதனால் அதிகபட்சம் அம்மாவை தான் அம்மாவை தான் சூஸ் பண்ணுவேன் நான். இதில் உங்களுக்கு ஏதாவது மாற்று கருத்து இருக்காங்களா? கடைசியாக வந்துட்டு மனைவி சொல்கிறதே மந்திரம், அவங்க சொன்னபடியே வந்து நம்ம வந்து ஒத்துக்க வேண்டியது தான். அப்பாவா அம்மாவாயா? அப்பாவா அம்மாவா? அம்மாவுக்கு அப்பா பிடிக்குமா அம்மா பிடிக்குமா? இதுக்கு பதில் சொல்ல மாட்டார் அவர் எப்பயுமே, அதனால் அப்பா. சரி, ஓகே. சுவாரஸ்யமான ஃபேமிலி நம்ம கூட இருக்காங்க, வாங்க அவங்க என்ன சொல்றாங்கங்கிறது கேட்போம். வணக்கம் மேம், உங்க பேர்? வணக்கம், கௌசல்யா. உங்க பேர்? என் பேர் லட்சுமி நாராயணன். உங்க பேரு? பேபி ஜாய். பேபி ஜாய், வெரி நைஸ். ஓகே மேம், இன்னைக்கு பட்டிமன்றத்தோட தலைப்பு என்னன்னு உங்களுக்கு தெரியுங்களா? குழந்தை வளர்ப்புல இம்பார்ட்டன்ட் பார்ட் வந்து அப்பாவோட தான் அம்மாவோட தான். சூப்பர் மேம், அதை பற்றி உங்களோட கருத்து? கண்டிப்பாக அம்மாவோடது தான், பிகாஸ் அப்பாவோடது மேஜர் பார்ட்டாக இருந்தாலும் 24/7 குழந்தையோட இருக்கிறது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டின்றது மேக்ஸிமம் பேரண்ட்ஸ் அம்மா கிட்டக்கு தான் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ both of us are working, if the child needs the parents to go for school, எல்லா அப்பாவாலையும் எல்லா நாளும் லீவ் போட்டுட்டு வர முடியாது இல்லையா? ஸோ இப்போது ரெண்டு பேருமே ஒர்க்கிங்காக இருந்தாலும் அம்மானா தே ஹேவ், அவங்க லீவ் போட்டுட்டு எவ்வளோ டைம் வேணும்னாலும் ஸ்பெண்ட் பண்ணி வந்து குழந்தைக்காக நிற்கிறாங்க. தட் ஆல் ஃபாதர்ஸ் கேனாட் டூ. ஸோ ஐ வுட் சே இட்ஸ் ஆல் மதர்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி இஸ் த பெஸ்ட். சூப்பர் மேம், அவங்க ஆணித்தரமாக சொல்லிட்டாங்க சார், அம்மா தான் வளர்ப்பில் வந்துட்டு சிறந்தவங்கன்னு. நீங்கள் அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? கண்டிப்பாக எப்பயுமே ஒரு ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி வில் கம் அண்டர் த மதர் ஒன்லி, பிகாஸ் அவங்க சொன்னது படி அவங்க டக்குன்னு இன்கேஸ் அஸ் அ ஹஸ்பண்டாக நாம் என்னால் வேலையை விட்டு டக்குன்னு நிற்க முடியாது, நிறையா இஷ்யூஸ் இருக்கும் அதில். பட் அவங்க அந்த மாதிரி கிடையாது, அவங்க கம்பல்சரி பார்க்க முடியாது. அதனால தான் முந்தைய காலத்துலேருந்தே நம்மளுக்கு லேடிஸ், அதாவது அதுக்காக குறைச்சி சொல்லலாம், அவங்க தான் வீட்டோட தலைவி. அதனால தான் அவங்கள குடும்ப தலைவின்னு சொல்கிறது, குடும்ப தலைவனோட அவங்க தான் குடும்ப தலைவி. அஸ் அ மேனாக நம்ம வந்து வெளியே போய் சம்பாரிச்சு கொண்டு வந்து வீட்டுக்கு கொடுக்கணும். அஸ் அ தலைவியாக அவங்க தான் வீட்டில் இருக்கிறத எல்லாத்தையும் பொறுப்பெடுத்து, ஈவன் ஃப்ரம் த ஃபினான்ஸ், ஃப்ரம் த ஹவுஸ் மேனேஜ்மெண்ட், எவ்ரி திங் தே ஹேவ் டு டூ இட். ஸோ ஒன்லி வி ஆர் ப்ரவுட் ஆஃப் the mothers always. Very nice, very nice sir. Golden Sands மட்டும் அன்னை தமிழ் மன்றம் வழங்கக்கூடிய டிபேட் ஷோ 2.0 நம்மளோட பஹ்ரைனில் நடக்குது. இப்போது நிறைய ஃபேமிலிஸ் நம்ம கூட வந்திருந்ததை நீங்கள் பார்த்தீங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான கருத்துக்கள் இருக்குது. ஒருத்தர்கிட்ட கேட்டிங்கன்னா தாயை பற்றி சிறந்ததாக சொல்கிறாங்க, ஒருத்தர்கிட்ட கேட்டிங்கன்னா தந்தையோட வளர்ப்பே சிறந்ததுன்னு சொல்கிறாங்க. இப்போது நம்மளோட நடுவர் என்ன சொல்கிறாங்கன்னு வாங்க பார்க்கலாம்.